வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நம்ம பட்டுக்கோட்டையை சுற்றியுள்ள ஒரு பகுதியான ஏனாதி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஏனாதி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏனாதி ராஜபா கலை கல்லூரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏனாதி செல்லியம்மன் கோயில். ஸோ அந்த கோயில் திருவிழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம் 3 நாள் திருவிழா வேறு லெவலில் நடக்கும். ஸோ அந்த கோயில் திருவிழாவை அந்த ஊர் மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க, அந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏனாதி செல்லியம்மனை பார்க்க வர்றதுக்கு பஸ் ரூட்டு எப்படின்னா, நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து ஆலடிக்கு மூலம் வழியாக கரம்பக்குடி பூரணிபுரம் போகிற வழி தாங்க. இன்னமும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னோம்னா, நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிற பஸ் எல்லாமே அந்த வழியாக போவோம். ஆலடிக்கு மூலையில் இறங்கி ஒரு 2 ஸ்டாப் தள்ளி தான் நம்ம ஏனாதி செல்லியம்மன் கோயில் அழைச்சிருக்கு. இது உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஏனாதி செல்லியம்மன் கோயில் தான். இப்போ நம்ம அது உள்ளே வந்திருக்கோம். இந்த வழியில் வர்றப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா, அந்த காளமாடு சிலை வந்து கட்டியிருக்கு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அந்த காளமாடு வந்து இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. இது பல வருஷமாக இந்த ஊருக்குள்ளே சுற்றி வந்திருக்கு. இது வந்து முடியாமல் இருந்த காரணத்தினால இறந்து போயிருக்கு. அதனால் அது நினைவாக இருக்கிறதுக்காக இந்த காளமாடு சிலையை வந்து அந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம செல்லியம்மனை பார்க்க வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த காளமாடு சிலையை வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம திருவிழாங்கிறனால நிறைய கடை வீதிகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இதுதான் நம்ம கோயில், ஏனாதி செல்லியம்மன் கோயில். திருவிழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம செல்லியம்மன் கோயில் உள்ளே வந்துட்டோம். நம்ம செல்லியம்மனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து வீடியோ எடுக்க வந்த காரணமே இது தான். ஏன்னா இதை பற்றி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ அந்த பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பொம்மையெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டில், அதாவது இப்போ எனக்கு வந்து இப்போ முடியாமல் இருக்குது, இப்போ கை கால் விளங்காமல் இருக்குது, இந்த கை கால் வந்து ஊனமாக இருக்குது, இல்லை கை கால் அடிபட்டுருக்கு, ஏதோ என்னோடய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதை வந்து வேண்டிக்கிட்டு அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி உருவ பொம்மையை கொண்டாந்து அங்கே வைக்கிறது, வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க. இது மாதிரி சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் காரணமாக தாங்க இதை வந்து கொண்டாந்து வச்சுட்டு போவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம உடம்பு சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாமல் அவங்க வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நிற்க மாட்டேங்குது, அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, அடிக்கடி செத்து போகுது, இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவங்களோட குறைபாடுகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம செல்லியம்மன் வேண்டிக்கிட்டு இதை வந்து கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போவாங்க. அந்த திருவிழா பார்த்திங்கன்னா 3 நாள் நடக்கும். முதல் நாள் திருவிழா நடக்கும். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொம்மையெல்லாம் வந்து வரிசையாக கொண்டாந்து கோயிலில் கொண்டாந்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 3 நாள் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த முதல் நாள் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லியம்மன் வந்து வீட்டில் இருக்கும், அதை வந்து கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. அது வந்து நல்ல சிறப்பாக கொண்டு வருவாங்க. ஆட்டமாட்டம் கொண்டாட்டத்தோடு வந்து அந்த செல்லியம்மனை கொண்டாந்து அந்த வீட்டில், அதாவது செல்லியம்மன் வீட்டில், அதாவது பூர்வீக வீடு, அந்த வீட்டிலேருந்து கொண்டாந்து கோயிலில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மறுநாள் காலையில் அந்த சிலைகளை வந்து பொம்மை சிலைகள்லாம் வந்து கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வைக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு நல்லா படிப்பு வரணும், அதாவது கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களும் கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு சில பொம்மைகள்லாம் இருக்குது, அதை கொண்டாந்து வச்சு அந்த கோயிலை சுற்றி வருவாங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். நம்ம உடம்பு சார்ந்த பிரச்சனைகளும் சரி, வீட்டில் வளர்க்குற உயிரினங்களும் சரி, இதுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு போங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலுமே, இந்த கோயில் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பொம்மைகளை வந்து தூக்கி அம்மனை, அதாவது கோயிலை சுற்றி சுற்றி வந்து கொண்டாந்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷ திருவிழாவுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். வந்து மறுத்து நீங்களாவே தன்னால் வருவீங்கனாவே பார்த்துக்கங்களே, அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கிறது செல்லியம்மன். மறுநாடி மறுநாடி வாராளா என் செல்ல மகன். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம செல்லியம்மனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய வேண்டுதல்கள், அதாவது இந்த பொம்மைகள் மட்டும் கிடையாது, அவங்கவுங்களுமே ஒவ்வொரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்தி காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிறதோட அதை விட தாண்டி அந்த ஒரு 3 நாள் திருவிழாவை வந்து அவங்க அந்த ஊர் மக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு அம்மா கூட எடுக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஒரு வேல் குத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது மாதிரி அந்த கோயில் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து மக்கள், சாமி கும்புற மக்கள் வந்து நல்லா ரசித்து இது போய் போயிட்டுருக்காங்க.
பாம்பழகியம் பாண்டியன் தென் மகளா, செல்லியம்மா பாண்டியன் தென் மகளா, உன்னை பார்த்து வணங்காத மானிடம் மக்கள பாம்பா துரத்தினாளா, செல்லியம்மாவே மில் கலத்தினாளா. பச்சளக்காரியா எம்மா பச்சளக்காரியம் பாம்பழகியம் பாண்டியன் தென் மகளா, செல்லியம்மா பாண்டியன் தென் மகளா, உன்னை பார்த்து வணங்காத மானிட மக்கள பாம்பா துரத்தினாளா, செல்லி அம்மாவே மில் கலத்தினாளா. ஆசை வைத்த அந்த பூமுடி மேலூர் பாருங்க எவ்வளவு பெரிய வேல் குத்தி அதை எடுக்கிறாங்க பாருங்க. அப்படிலாம் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த நம்ம செல்லியம்மனை வந்து பார்க்க வர்றாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்திலாம் கண்டிப்பாக வர்றாங்க அவங்க. இது பாருங்கள் பெரியவங்க வரலேருந்து சிறியவங்க வரைக்கும் எப்படிலாம் சாமி ஆகிட்டு போகிறாங்க பாருங்கள். இப்போ அந்த செல்லியம்மன் கோயிலை வந்து சுற்றி வர்றாங்க, அதாவது அவங்க ஊர்லேருந்து காவடி பால் கூட தான் கிளப்பி அந்த செல்லியம்மன் கோயிலை வந்து ஒரு ரவுண்டு வருவாங்க சுற்றிக்கிட்டு. இப்போலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த மூணு நாள் திருவிழாவுக்குமே பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து சிறப்பாக இடைவிடாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா காலையில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பொங்கல் புளியோதரை அந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. மதியம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் அப்பளம் பாயாசம் அப்படிங்கிற மாதிரி நல்லா மூணு நாளுமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் திருவிழானு ஆரம்பிச்சிட்டாவே பார்த்திங்கன்னா அந்த சாலை விவர வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அங்கே வருவாங்க கடை போடுறதுக்காக. அங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி தான் வந்து அந்த கடையை போடுவாங்க. ஏன்னா மக்கள் வருவாங்க, மக்கள் வந்து கோயிலை வந்து பார்த்துட்டு போகிறது இல்லாமல் நம்மள்ட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. அவங்களும் எல்லாமே சிறுதொழி தொழிலாளர்கள் தான். அந்த மாதிரி அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் வாங்கி சாப்பிடுங்க, நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா நம்மளால அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு சார்ந்து மருத்துவர்கள்லாம் வந்துருந்தாங்க, அதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக. நமக்கு அந்த கோயிலில் வந்து ஏதாச்சும் ஒரு அடிபட்டு போயிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அந்த கூட்டத்தில் ஏதாச்சும் வச்சு மிதிச்சிட்டாங்க அப்படின்னா திடீர்னு உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நம்ம பொதுமக்களுக்கு இடையூறு தெரிவிக்காமலும் நம்ம பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமலும் இரவும் பகலுமா வந்து அவங்க டூட்டியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீயணைப்புத்துறை அவங்களுமே வந்து எச்சரிக்கையோடு வந்து இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம செல்லியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து அம்மன் மட்டும் கிடையாது, நம்ம பரிவார தெய்வங்கள் நிறையா இருக்குது. ஸோ வர்ற மக்கள் எல்லாருமே அந்த தெய்வங்களையும் வந்து வணங்கிட்டு போங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, இதை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் முழுசாக. இது போன்ற அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது கண்ணம்மா ஃபிலிம்ஸ் பாலா திருமேனி. நன்றி.